எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா, பணிமனை உதவியாளர், உதவி சமையலர், சமையலர். சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா பணிமனை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 18,200 57,900 வரைக்கும் வந்து தராங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக உதவி சமையலர் பார்த்தீங்கன்னா 15,700 வரைக்கும் வந்து தராங்க. சமையலர் பார்த்தீங்கன்னா 15,700 வரைக்கும் வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பணிமனை உதவியாளர் சொந்த பதவிக்கான வயது வரம்பு 1/7/2019 அன்றைய நிலவரப்படி அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 30, பிசி, எம்பிசி, டிஎன்சி பார்த்தீங்கன்னா 32, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி அண்டு டிடபிள்யூ ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 35. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி வகுப்பினருக்கு 12ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படித்திருந்தால் வயது வரம்பு கிடையாது, நோ ஏஜ் லிமிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தாக சமையலர், உதவி சமையலர் பதவிகளுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்றைய நிலவரப்படி அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 35, பிசி, எம்பிசி, டிஎன்சி 37, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி அண்டு டிடபிள்யூ ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 40, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி வகுப்பினருக்கு 12ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படித்திருந்தால் உச்ச வயது வரம்பு இல்லை. ஸோ அதுக்கடுத்தாக கல்வி தகுதி பார்ப்போம். ஒர்க்ஷாப் அசிஸ்டன்ட் பணிமனை உதவியாளர், ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்டிசியில் ரிலவன்ட் ட்ரேடு வந்து முடித்திருக்கணும் அல்லது என்ஏசியில் ரிலவன்ட் ட்ரேடு வந்து முடித்திருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் ட்ரேடு வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபிட்டருக்கு 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வெல்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, டர்னருக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, இயந்திர வேலையால் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க சமையலர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஜிடி நான் பிரியாரிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 நான் பிரியாரிட்டினா அனைத்து வகுப்பினரும் பார்த்தீங்கன்னா சமையலர், உதவி சமையலர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, உதவி சமையலர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 நான் பிரியாரிட்டி. இந்த சமையலர், உதவி சமையலர் இந்த 2 பதவிகளுக்கும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்தாக கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா என்டிசி அப்படின்னா என்ஏசி அல்லது இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ட்ரேடு வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் செய்துக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் முதல்வர் அரசின தொழிற்பயிற்சி நிலையம் திருச்சி என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/11/2019.
மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிற டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.